கதையை ஒரு கிராமத்தில் ஒரு தூக்குநாங்குருவி வசித்து வந்துச்சு. ஒரு பனை மரத்தில், அந்த பக்கத்து பனை மரத்தில் இன்னொரு குரங்கு ஃபேமிலி வசித்து வந்துச்சு. கதை பேர் தூக்குநாங்குருவியும் குரங்கும். ஆமாம், கதை பேர் சொல்ல மறந்துட்டேன், தூக்குநாங்குருவியும் குரங்கும் கதை பேர். ஓகே, அப்போது வந்துட்டு என்னாச்சுன்னா, தூக்குநாங்குருவி வந்து சின்ன சின்ன வைக்கோல் அது இதுன்னு எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வச்சு நல்லா சேஃப்டியாக அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து பேம்பரிங் நல்லபடியாக டேக் கேர் பண்ணிக்கிச்சு. ஸோ வந்துட்டு என்னென்னா, வெயிலுக்கும் மழைக்கும் அவங்க வந்து நனையாமல் அப்புறம் வந்து வெயிலில் வாடாமல் நல்லா பேம்பரிங் பண்ணிக்கிச்சு. அவள் என்னாச்சுன்னா, ஒரு நாள் பயங்கர மழை, அப்போ வந்துட்டு அது அவங்க ஃபேமிலி வந்து சேஃபாக இருந்துச்சு. அப்போ வந்து பக்கத்து மரத்தில் இருந்த குரங்கை பார்த்துட்டு, குரங்கே நீ ஏன் இப்படி இருக்க, உனக்கு தான் ரெண்டு கை இருக்கே, நீ ஏன் இப்படி இருக்க, எதுவுமே இல்லை பாரு, நாங்கள் ஆனால் என் குழந்தைங்களாம் நான் எந்த அளவுக்கு பேம்பர் பண்ணிக்கிறேன், நீ ஏன் வந்து இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு வந்து அந்த குரங்கு சொன்னிச்சான், ஆமாம் ஆமாம் கரெக்டு கரெக்டு, நீ சொன்னது கரெக்டு, எனக்கு ரெண்டு கை இருக்குது, இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு போய் அந்த பனை மரத்தில் ஏறி அதோடய தூக்குநாங்குருவியோட அந்த கூடெல்லாம் பிச்சு எரிஞ்சு அவங்க எல்லாரையும் ஓப்பனில் நிற்க வச்சிருச்சான். எல்லோரும் மலையில் நினைஞ்சாங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுது, நல்லதுக்கு காலம் இல்லை, யாருக்கு எந்த நேரத்தில் நம்ம வந்து எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். ஆலோசனைன்ற பேரில் நம்மளும் எதையாவது போட்டு திணிக்கக்கூடாது. சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும், யார் நம்மளோட அட்வைஸ் எடுத்துக்குவாங்களோ அவங்களுக்கு சொல்லலாம், சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். பெரியவங்க என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கேட்டுக்க பழகுங்க குழந்தைகளே. ஓகே, அடுத்த கதையை இவன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, கதை பேரையெல்லாம் கதை வந்துச்சுல. ஓகே, நான் சொல்லுற கதை பேர் வந்து எல்லாம் நன்மைக்கு. ஒரு ராஜ்யத்தில் ஒரு ராஜா இருந்தாராம், அந்த ராஜா பேர் அக்பர். அந்த அக்பர் வந்து நல்லவர் போல, அதனால் ஒருத்தர் கஷ்டப்பட்டு வெஜிடபிள் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, அதனால் போய் கட் பண்ணி தரலான்னு கட் பண்ணாராம். ஒரே வீட்டில் விரலை விட்டாராம், விரலை வெட்டினாராம். மன்னருக்கு சம காண்டாயிச்சு, அதனால் நீங்கள் வா உனக்கு பரிசு வச்சுங்க அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போய், இங்கே நம்ம பரிசு, இதான் உனக்கு பரிசு, உள்ளக்கே சரி, உள்ளக்கே சரி அப்படின்னா ஜெயிலுக்குள்ளே போயிட்டார். அவரோட கோபத்தில் வேட்டையாட கூட அடிக்கடி, அவர் என்ன பால் வண்டியில் அப்புறம் டிங் 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 மணி அடிச்சுட்டு, சரி ஓகே, பக்கத்தில் ஒரு பால் வண்டி போயிட்டு வச்சுருக்கோம். ஓகேப்பா, அதனால் ஓகே வேட்டையாட போகும்போது காட்டு வசிக்கலாம் வந்து பிடிச்சி போயிட்டாங்க. வச்சுச்சோம் போய் மனுஷங்களாம் பலி கொடுப்பாங்களா, அவங்க பலி கொடுக்க போனால் சரி, பலி கொடுக்கவங்கள வந்து சுத்தமாக தான் பலி கொடுப்பாங்களா, அவங்களுக்கு ரத்தம் காயிருந்தனால அடிப்பட்டனால பலி கொடுக்காம விட்டுட்டாங்க. வா போயிட்டு போகிறாங்க அப்படின்னு. அப்புறம் அப்புறம் வந்து திரும்பி திரும்பி பால் வண்டி போச்சு, டிங்கி டிங்கி டிங்கின்னு மறுபடியும் வந்துட்டார். ஓகே, அப்புறம் வந்து ஜெயில இருந்த அமைச்சரை விடுவிச்சு. அப்புறம் அவர் வந்து நீ சொன்னது கரெக்டு தான் பீர்பால், எல்லாம் நன்மைக்கு. வரலாறு ஸ்டோரி, வரலாறு ஸ்டோரி என்ன தப்பாக இருந்தாலும் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டால் எல்லாம் நன்மைக்கு. ஸோ நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க, திங்க் பாசிட்டிவ். நாங்கள் இன்னொரு ஸ்டோரியோட இன்னும் ரெண்டு ஸ்டோரியோடு நாளைக்கு வரோம். ஜரா.